ஐபிஎல் 2022 ஐபிஎல் மெகா ஆக்ஷன் என்ற தினத்தில் பெங்களூருவில் ஆரம்பமாகி இருக்கிறது. இன்று மற்றும் நாளைய தினங்களில் தான் இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷன் நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு அணிகளும் தங்களது வீரர்களை தெரிவு செய்யும் நோக்கில் மும்முரமாக இந்த ஐபிஎல் ஏலத்திலே போர் நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் இன்றைய தினத்திலே இலங்கை அணியின் வீரர் ஒருவரும் இந்த ஐபிஎல் ஏலத்திலே தெரிவாகி இருக்கிறார், மில்லியனராகவும் மாறியிருக்கிறார். யார் அந்த வீரர் என்றால் வனிந்து ஹசரங்கா தான். இன்றைய தினத்திலே அன்னளவாக இலங்கை விலைப்படி 287 மில்லியன் ரூபாய்க்கு இந்த வனிந்து ஹசரங்க வாங்கப்பட்டிருக்கிறார். ஆர்சிபி அணியினால் தான் வனிந்து ஹசரங்க இந்த சீசனிலும் வாங்கப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய மதிப்பில் 10.75 கோடி ரூபாயில் வாங்கப்பட்ட வனிந்து ஹசரங்க கடந்த சீசனிலும் ஆர்சிபி அணிக்காகத்தான் விளையாடி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆர்சிபி அணிக்காக வனிந்து ஹசரங்கவை வாங்கியதன் நோக்கத்தை வெளியிட்டிருக்கின்ற ஆர்சிபி அணியின் பயிற்சியாளராக இருந்த மைக் ஹசன் குறிப்பிடுகையில், வனிந்து ஹசரங்க மிகச்சிறந்த ஒரு சகலதுறை வீரராக இப்பொழுது ஜோடித்துக் கொண்டிருப்பவர். ஜூவேந்திர சஹாலிற்கு இந்த வருடத்திலே நிச்சயமாக பலத்த போட்டி இந்த ஐபிஎல் ஏலத்திலே இருக்கும் என்பதனால் வனிந்து ஹசரங்காவினை கொண்டு இந்த ஜூவேந்திர சஹாலின் இடத்தினை நிரப்புவதற்கு முயற்சித்திருக்கிறோம். இதன் காரணமாகவே வனிந்து ஹசரங்கவிற்கு இவ்வளவு ரூபாய்களை நாங்கள் செலவழித்து இவரை ஐபிஎல் ஏலத்திலே எடுத்திருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார். இதே போன்று இன்னும் எந்த இலங்கை வீரர்களை இந்த ஐபிஎல் அணிகள் எல்லாம் முந்தியடித்துக் கொண்டு தூக்கப் போகின்றது என்பதனையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எந்த இலங்கை வீரர்களை இன்னும் இந்த ஐபிஎல் அணிகள் தூக்கிக் கொள்ளப் போகும் என்பது பற்றிய உங்களது கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்வதுடன் நீங்கள் இன்னும் வட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.